الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, அல்லாஹுவை பயந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சொன்ன நிலையிலே எனது ஹொதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா மன்னிக்காத பாவம் என்றிருந்தால் அது இணை வைப்பு மாத்திரம்தான். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டு அவன் அதிலிருந்து மீளாத நிலையில், தௌபா செய்யாத நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டான். இணை வைப்பு என்றால் என்ன? அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு செலுத்துவது. திருமறையிலே அல்லாஹு தஆலா இதை தெளிவாக சொல்கிறான், இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அது அன்றி மற்றைய ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியென்று வருகின்ற நேரத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த பாவங்களை விளக்குகிற பொழுது இரண்டு விதமாக விளக்குகிறார்கள். ஒன்று ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற இதர வணக்க வழிபாடுகள், அதே போன்று அவன் தடுத்திருக்கக்கூடியவைகள். இவ்வாறான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டு அல்லாஹிடத்திலே இரண்டு கைகளையும் ஏந்தி அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவன் தௌபா செய்கிற நேரத்தில் அவன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் தெரியுமா? இதனுடைய தௌபா எவ்வாறு அமைய வேண்டும் தெரியுமா? அவன் எந்த பாவத்தில் ஈடுபட்டானோ அந்த பாவத்தை விட்டும் அவன் ஒதுங்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, தான் செய்த பாவத்தை நினைத்து அவன் வருந்த வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக, இதற்கு பின்னால் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த நிலையிலே ஒரு மனிதன் அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்றை பாலாக்கிய நிலையில் தவறுகளில் இருந்த பொழுது தவறு இழைத்து விட்டு இந்த நிலையில் ஒரு மனிதன் இரண்டு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இரண்டாவது வகை என்ன? ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய உரிமைகள், சக மனிதர்களுடைய உரிமைகள். இந்த சக மனிதர்களுடைய உரிமையை பொறுத்தவட்டிலே முன்னால் சொன்ன நிபந்தனைகளுடன் இன்னும் ஒன்றை
கூட்டி அவன் செய்ய வேண்டும். இவ்வாறு அவன் எந்த உரிமையை அவன் மீறினானோ அந்த உரிமையிலிருந்து அவன் மீள வேண்டும். ஒருவருடைய பொருளை அவன் திருடியிருந்தால் அந்த பொருளை அவனுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவருடைய மனதை புண்படுத்தி இருந்தால் அவனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். இந்த நிலையுடன் அவன் அல்லாஹ்விடத்திலே இரண்டு கரங்களையும் ஏந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இந்த ஹுகூகுல் இபாத் இருக்கிறது, அடியார்களுடைய உரிமை இருக்கிறது. இதை நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா அவனுடைய கடமைகளில் பொறுப்போக்கு செய்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவன். ஆனால் அடியார்களுடைய உரிமைகளில் கை வைத்து விட்டால் அவர்கள் மன்னிக்கும் வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட மிக முக்கியமான உரிமைகளில் ஒன்றுதான் இந்த கடன் என்று சொல்வது. கடன், இந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது அல்லது தவணை சொல்லி சொல்லி இழுத்தடிப்பது அல்லது பொறுப்போக்கு செய்வது, இதுவெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. மிகப்பெரிய குற்றம் அது. இருக்க இஸ்லாம் சொல்கிறது, கடன் கொடுப்பது ஒரு வணக்கம். கடன் கொடுப்பது என்பது ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் யஸ்ஸர அலா முஸிரின், ஒரு கஷ்டவாளி இருக்கிறார், அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி அவன் கடன் உதவி செய்கிறான். இவ்வாறு அவனுடைய கஷ்டத்தை அவன் போக்கிவிட்டான் என்று சொன்னால் என்ன நன்மை அவனுக்கு? யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் அவனுடைய கஷ்டத்தை போக்கி விடுகிறான். அப்ப கடன் கொடுப்பது என்பது ஒரு வணக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று கடனை கொடுத்துவிட்டு அதற்காக தவணை கொடுப்பது, தரும் வரைக்கும் எதிர்பார்ப்பது என்பது அதுவும் வணக்கமாக இஸ்லாம் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அந்தர முஸிரன், ஒரு கஷ்டவாளிக்கு உதவி விட்டு கடன் கொடுத்து விட்டு அந்த கடனுக்கு ஒரு தவணையை கொடுக்கிறார், ஒரு மாத காலத்தை கொடுக்கிறார். இவ்வாறு கொடுத்து உதவுவது என்பது அது எவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியது தெரியுமா? ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லுஹு சதகா. சுபஹானல்லாஹ். அந்த ஆளுக்கு யார் கடனை கொடுத்து விட்டு அதற்கு தவணையும் கொடுக்கிறாரோ அந்த ஆளுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் இவர் கடனாக கொடுத்தாரே அந்த தொகையை சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை! அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கடன் கொடுக்கிறான், ஒரு மாத காலம் தவணை கொடுக்கிறான், அவர் திருப்பி தரவில்லை, என்ன என்று விசாரித்தால் கஷ்டமாக இருக்கிறது, தருவதற்குரிய வசதி இல்லை என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது கடன் கொடுத்தவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பரவாயில்லை, இன்னொரு மாதம் எடுத்துக் கொள்ளுங்கள், இரண்டாவது தவணையும் கொடுத்து விட்டால் இவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா? இவருக்கு ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லாஹு சதகா, அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவர் கொடுத்த அந்த கணக்கு இருக்கிறதே, கொடுத்த அந்த அமௌண்ட் இருக்கிறதே, அந்த அமௌண்ட் ரெண்டு மடங்கு சதக்கா கொடுத்த நன்மை ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது சஹீஹுல் ஜாமியிலே ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்ப ஒருவர் கடன் வாங்குகின்ற பொழுது அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த கடனை
அவர் சொன்ன தவணையில் நான் கொடுக்க வேண்டும். எனக்கு உதவி செய்திருக்கிறார். மனிதாபிமானம் அடிப்படையில் எனக்கு தந்திருக்கிறார். தந்தவர் யார் என்று எனக்கு தெரியாது. இஸ்லாமிய உறவுகளில் ஒரு உறவு தந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் சொன்ன தவணையில் நான் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அந்த கடனை வாங்க வேண்டும். எம்மில் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடன் வாங்குகின்ற பொழுது வாங்கும் வரைக்கும் மிக நம்பிக்கையாக சொன்ன நேரத்தில் நான் திருப்பி தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையை அவருக்கு புகட்டி புகட்டி கடனை வாங்கிவிடுகிறார். கடனை வாங்கியதற்கு பின் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது கடனை வாங்கிவிட்டு பல தவணைகள், ஒரு மாத காலம் தவணையிட்டு வாங்கப்பட்ட கடன் பல வருடங்கள் நீண்டு காணப்படுகின்ற வரலாறுகளும் எமது சமூகத்துக்கு மத்தியில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற எச்சரிக்கையை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பெரிய குற்றம் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டால், சில நன்மையான காரியங்கள் இருக்கின்றன, அந்த நன்மையான காரியங்களை ஒருவர் செய்துவிட்டால் சில பாவங்களை அல்லாஹ் போக்கி விடுவான். என்ன காரணம்? அவர் செய்த அந்த நன்மையான காரியம்தான் இந்த பாவங்கள் அழிவதற்கு காரணம். ஆனால் இந்த கடனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் இருந்து ஒதுக்கி விடுகிறார்கள். எவ்வாறு சொல்கிறார்கள்? இது முஸ்லிம்களே பதிவாக கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யக்ஃபிருல்லாஹு லிஷஹீதி குல்ல ஷைஇன். அல்லாஹு தஆலா அறப்போர் புரிந்து, சாதாரணமாக இல்ல, அறப்போர் புரிந்து ஷஹீதான ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்ல தெய்ன் கடனை தவிர, கடனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், அறப்போர் புரிவதென்பது, ஈமான் என்பது அமல்களிலே மிகச்சிறந்த அமல் என்று அதை மக்களுக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஓர் மனிதர் எழுந்து, அல்லாஹுவின் தூதரே, அரஐத், நீங்கள் சொல்லுங்கள், இன் குத்திரத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்து நான் கொல்லப்பட்டு விட்டால், அதுகஃபரு அன்னி ஹதாயாய், எனது பாவங்கள் அனைத்தும், எனது தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று அந்த சஹாபி கேட்கிறார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஅம், மன்னிக்கப்பட்டு விடும். சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறார்கள், நீங்கள் அறப்போர் புரிகின்ற நேரத்திலே நீங்கள் கொல்லப்பட்டால், கொல்லப்படுகிற நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்த்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் முன்னேறிய நிலையில் இருக்க வேண்டும், பின்முது காட்டி ஓடாத நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விடுகிறார்கள். கொஞ்சம் நேரம் போகிறது. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் இப்பொழுது கேள்வி கேட்ட சஹாபி எங்கே என்று கேட்கிறார்கள். என்னிடத்தில் இப்பொழுது கேள்வி கேட்ட சஹாபி எங்கே? அதற்கு நான் இதோ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன கேட்டீர்கள்? கேள்வியை மறுபடியும் கேளுங்கள். அந்த சஹாபி அந்த கேள்வியை மறுபடியும் கேட்கிறார். என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்த நிலையில் நான் கொல்லப்பட்டால் எனது தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலை சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்றை சொல்கிறார்கள், இல்லத்தைன், கடனை தவிர. கடனை தவிர என்று ஆரம்பத்தில் சொன்ன பதிலில் ஒன்றை இணைத்து சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபின்ன ஜிப்ரீல், ஏன் தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரணி பிஹி ஆனிஃபா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது ரகசியமாக என்னிடத்திலே சொன்ன செய்திதான் இது. என்ன செய்தி? கடனை தவிர என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த செய்தி இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன செய்தி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை ஒரு பெரிய குற்றமாக கணிக்கிறது என்பதை பாருங்கள். உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அளவுக்கு பெரியதொரு குற்றமாக இருக்கும் என்றிருந்தால் இந்த விஷயத்தில் எவ்வளவு கரிசனை செலுத்த வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் எமது சமூகத்தில் பலர் பொடுபோக்கு செய்கின்ற ஒரு குற்றமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த கடன் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதை நாங்கள் கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.